ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து பெட்டர் ஆகிட்டே வரேன் அப்படியே ஸோ ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் யாருக்கும் நான் வந்து நியூ இயர் விஷ் பண்ணவே இல்லை ஸோ பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் இந்த மாதம் ஃபுல்லாக நியூ இயர் அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் அண்டு எனக்கு வந்து நியூ இயர்லாம் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன கொடூரமாக தான் போச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு ஒன் மந்த் வந்துட்டு சுத்தமாக நான் வந்துட்டு சோஷியல் மீடியாலே ஆக்டிவாக இல்லை கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு அதனால தான் அதை டீட்டெயிலாக வந்து தனியாக வீடியோ போடுறேன் எனக்கு நேரில் வந்து பேசுகிற அளவுக்கு இன்னும் நான் வந்து ஸ்டடி ஆகலை அதனால தான் அண்டு அண்டு ஐயோ திக்குது பாருங்கள் ஒரு கொஞ்ச நாள் போடலன்னதும் அது திரும்ப அந்த ஃப்ளோ வந்து வரதுக்குறோம் கொஞ்சம் நாள் ஆகும் எனக்கு அது எப்போவுமே அப்படி தான் ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் சொல்லுவோம் இல்லையா அது நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்னம் இந்த ஈசிஆர் ரோட் போகிற இடத்துல புதுசாக கட்டியிருக்காங்க இல்லையா அங்கே தான் ஏன்னா நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் எங்கேயுமே அவுட்டிங் போகல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு தான் இருந்தேன் ஸோ அதனால் வந்துட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு அதாவது வாங்கணும்னு இல்லை பட் எங்கேயாவது விண்டோ ஷாப்பிங்காச்சும் எனக்கு பண்ணலைன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும் எனக்கு கடுப்பாகும் என்னடா அது வீட்லேயே உட்காந்துட்ருக்கோம் ஒரு இடத்து ஒரே இட ஒரே இடத்துல உக்காந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஸோ அதனால தான் வந்துட்டு எங்கே போகலாமே அப்படின்னு வந்திருக்கேன் ஸோ எனக்கு வந்து மெயினாக நான் லெகின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு லெகின்ஸ் எல்லாம் நார்மல் பேண்ட் இருக்கும் இல்லையா அது பார்க்கலாம் தான் வந்தேன் ஏன்னா என்னோடது வந்து ரொம்ப ஃபேட் ஆகி ஒரு மாதிரி க்ளாத் வந்துட்டு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே போ லைக் வியூ பண்ணோம்னா அது ஒரு மாதிரி நல்லா இல்லை பார்க்குறதுக்கு அங்கங்கே ஏதோ மாதிரி அது என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி ஆனதால சரி மாற்றலாம் பிகாஸ் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருந்தது அது மிஷினில் போட்டதாலயா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த ஃப்ளோரில் தான் வந்து ஃபேன்சி அந்த இதெல்லாம் இருந்தது ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு வந்து கிராசரி போயிட்டோம் நாங்கள் டாப் போனோம் ஸோ டாப்பில் தான் இதெல்லாமே இருந்தது அது சூப் பவுல்லாம் நல்லா இருந்துச்சு டூ ஹண்ட்ரடுக்கு அம்மிலாம் வந்துட்டு பார்த்தேன் எனக்கு கம்மியாக இருக்கலாம் தெரியாது பட் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு சில பேர்லாம் வந்து ஏதோ வீட்டில் வைப்பாங்க அப்படின்லாம் இல்லையா இதெல்லாம் வந்துட்டு சாஸ்திரத்துக்கு வைக்கணும் அந்த இதுக்கெலாம் வந்து சில பேர் இல்லையா அதுக்காக தான் காமிச்சேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு என்னடா அது பிரைட்டாக இங்கே மட்டும் லைட்டேன்னு லைட் இருக்கே அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா ஹார்லிக்ஸாக பூஸ்ட் ஏதோ அதோடது போட்டிருந்தாங்க அடுத்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்து கடவுளே இந்த பக்கம் நான் திரும்பவே கூடாது அப்படின்னு நினச்சி நான் எதுவுமே வாங்கலை ஒரு பொருள் கூட வாங்கலை ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டு 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 தான் என் உடம்பு வந்துட்டு பயங்கரமாக டேமேஜ் ஆகி கிடக்கு அண்டு ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரெண்டு செக்ஷனுமே வந்து வெரி டேஞ்சர் செக்ஷன் அப்படின்னு எனக்குள்ள நானே சொல்லிவிட்டு நான் திரும்பி பார்க்கவே இல்லை நீலாம் வந்து எனக்கு கலாய்ச்சான் பார்த்தீங்களா அங்கே அந்த அது சாக்கோஸ் எனக்கு அவ்வளோ உயிராக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை வந்துட்டு வேணும்னு எடுத்து போடவா அப்படவா அப்படின்னு கேட்டுட்ருந்தான் அடுத்து ஃபேன்சி கொஞ்சம் அந்த கிளிப்ஸு கிளச்சஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் வந்துட்டு சரி ஃபேன்சி போகலாமே அப்படின்னு பார்த்தேன் அவ்வளோ கிளாஸ் வளையல் இந்த வளையல்லாம் பார்த்தேன் இந்த இது என்ன கோல்டு கவரிங் வளையல் இல்லையா அது என்ன பக்கா அந்த ஒரு ஃபினிஷ் இருக்காது லைக் இப்போது பெரியவங்கெலாம் போடுவாங்கள்லையே அந்த பார்க்க கோல்டு மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இது எனக்கு தோணலை கொஞ்சம் இது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் இது கவரிங் தான் அப்படின்னு ஒரு அதனால் அதனால் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இதோட ரேட் எல்லாமே அண்ட் அந்த கேரண்டி வேரண்டி அந்த இதெல்லாம் கிடையாது அது ஒரு நார்மல் கோல்டன் கலரில் இருந்துச்சு இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி டூ ஃபிஃப்டி டூ ரேஞ்சில் இந்த பேர் வளையெல்லாம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிளாக் கோல்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சில பேர் வ கையெல்லாம் நல்லா ரவுண்டாக இந்த வாழைத்தன்று மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் அது போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் நமக்கெலாம் போட்டால் த அப்படியே நல்லா அப்படியே தெரிஞ்சிடும் அசிங்கமாக ஸோ அவங்க கைக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் அது அண்ட் சில்வர் வளையல் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு ஒன்று வந்து பயங்கர கம்மியாக ட்வெண்ட்டி டூ அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்டோன் வச்சு இருக்கிறது அவ்வளோ ரேட்டு இதெல்லாம் வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட் தான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நான் வந்து ரொம்ப யூஸாகவே இந்த ஒரு ரேஞ்சு தான் பார்த்துட்டுருக்கேன் அதுக்கு மேலே ஏறல அடுத்து குட்டி குட்டி பேங்கர்ஸ்லாம் பார்த்தேன் பார்க்க அழகாக இருந்துச்சு அண்டு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்டோட குழந்த பக்கத்து வீட்டு குழந்தை அவங்க ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு இதெல்லாம் வந்து ஃபோர்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி டூ ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது அண்டு கலர்ஸ் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்துட்டு ப்ளெய்ன் வளையல்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போடுறத விட இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு மாடல் இல்லையா பட் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு பார்த்துருக்குறேன் ஸோ அதனால தான் நான் வந்து காட்டுறேன் ஸோ பிடிக்குங்கிறவங்க வாங்கிக்கலாம் பட் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அந்த டைம்லருந்தே அப்படி தான் நாம் சின்ன வயசில் இருக்கும்போதே அப்படிதான் மாடல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அண்ட் இந்த பேண்டெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் அதுக்கு மாதிரி ரேட்டும் செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு செவன்டி எயிட் ருப்பீஸ் கொடுத்தலாம் நான் அந்த பேண்டை வாங்கவே மாட்டேன் அண்ட் இந்த ஹேர் டைப்பும் நல்லா இருந்துச்சு குட்டி பசங்களுக்கு போடுற மாதிரி இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலரும் சரி டிசைன் எல்லாமே பட் இதுவும் அந்த ஒரு செவன்ட்டி எயிட்டி எயிட்டி ருபீஸ் அந்த ஒரு இது தான் பட் ஓகே ஒன்று டென் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்குவீங்கன்னா வாங்கிக்கலாம் நான் வந்து அப்படி யோசிக்க மாட்டேன் அப்படி கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன் அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு ஒரு ஒன் ஒன் டுவெல்லோ ஒன் ஒன் ஃபோர் இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு ஓ ஒன் ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சு நல்லா தான் இருந்தது ஒரு இந்த மாதிரி போடுறவங்களுக்கு ஓகே எனக்கு எனக்கு வந்து இப்போ போட பிடிக்கும் ஏன்னா தான் வந்துட்டு ஹேரை வந்து இது பண்ணிட்டேன் இல்லையா ஸோ இப்போ போடுறதுக்கு எனக்கு பிடிக்கும் பட் இப்போ நான் வாங்கலை ஏன்னா இப்போதைக்கு தேவையில்லை எந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா ஸோ அதனால் நான் வந்து எதுவுமே வாங்கலை அடுத்து மெயினாக நான் இந்த கிளச்சஸ் வாங்க தான் நான் வந்திருக்கிறேன் பலிக்ரிப் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ இது வந்து கலர்ஸ் எல்லாம் ஒரு ரேஞ்ச்லேயும் பிளாக் மட்டும் ஃபோர் ருபீஸ் அந்த ரேஞ்ச்லையும் இருந்தது ஸோ நான் வந்துட்டு இது வந்து வாங்கினேன் பட் இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து டி நகர் பாண்டியன் பேங்கிள்ஸில் வந்து இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் பார்த்துருக்கேன் சிக்ஸ் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஸோ நான் அவ்வளோ தூரம் போய் அந்த ஃபைவ் ருபீஸ் வாங்குறதுக்கு நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஃபோர் ருப்பீஸ்க்கு வாங்கதான் எனக்கு கொஞ்சம் லாபம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இதில் இருந்து ஒரு ரெண்டு எடுத்தேன் ஆனால் பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா ரெண்டும் ஒரே மாடல் அது எப்படி தெரில ஏன்னா நான் நான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இருந்தும் ஒன்று அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்தேன் பார்த்தா ரெண்டும் ஒரே மாடல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அண்ட் இந்த ஷார்க் கிளிப் வந்துட்டு ரொம்ப ரேட் கம்மி டுவெல் ருப்பீஸ் என்னமோ தான் அது என்னால் நம்பவே முடியல ஏன்னா நான் மற்ற இடத்துல பார்த்துருக்கேன் கண்டிப்பாக ரேட் ஜாஸ்தியாக தான் வந்து இருந்தது தான் நான் ரொம்ப காலமாக வாங்காமலே இருந்தேன் இது வந்து டென் ருப்பீஸோ ஃபைவ் ருப்பீஸ் சாரி இது வந்து ஃபைவ் ருபீஸ் இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந் அந்த பெரிய இதில் வந்து ஒரு பிளாக் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஏன்னா இதோட ஸ்டோன் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அண்டு நான் அந்த மாதிரி போட மாட்டேன் அண்ட் இனிமேல் போடுவேனான்னு தெரியல பார்ப்போம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் அந்த ரோஸ் கோல்டு ஃபினிஷெலாம் வந்து இருந்துச்சு ஸோ ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் தான் இருந்தது ஸோ அதை வந்து பிக் பண்ணிட்டு எனக்கு இந்த ஹேர் பேண்ட் பார்த்தீங்களா அந்த ஒரு பொம்மைக்கு போட்ட மாதிரியே அந்த ஹேர் இப்படி வந்து இப்படி ஆனால் ரேட் செம்ம ஜாஸ்தி ஒன் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்தது அண்ட் இந்த செக்ஷன் ஃபுல்லாக கிளிப்ஸு தான் இது வந்து தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் அந்த மாதிரி ஸோ ரேட்லாம் நான் அதிலே இருக்குது ஸோ அதிலே பார்த்துக்கோங்க நான் தான் வித் ரேட்டோட உங்களுக்கு காட்டினேன் ஸோ தட் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த குட்டி பசங்களுக்கு ஸ்கூல் போ ஸ்கூலுக்கு அலுவப்பட மாட்டாங்க அதாவது கலர் ட்ரெஸ்லாம் போடும்போது போட்டுக்கலாம் அந்த மாதிரி அண்ட் இது வந்து டக்குன்னு பங்கு அப்படியே ஃபுல்லாக ட்ரெஸ் கோட் மாதிரி ஃபுல்லாக ஒரே கலரில் வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து நான் வா நான் வாங்கி முடிச்சிட்டேன் சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னா நான் வந்துட்டு ஜஸ்ட் இதெல்லாம் காட்டினேன் நிலா தான் இது கார் எதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தேன் மேக்கப் ப்ரெஷ்ஷை ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த ப்ரெஷ்ஷஸ் எல்லாம் இருந்தது நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்கிட்ட இருக்கு அதனால தான் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் இந்த ஃபுல்லாக சீப்பு அவ்வளோ வகை வகையான சீப்புலாம் இருந்தது எனக்கு என்னென்னு தெரியல எதுவுமே வாங்குறதுக்கு தோணலை அதுக்கப்புறம் பேக் செக்ஷன் போனப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்தேன் என் கண் அப்படியே ஐயோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்னு ஃபைவ் ஹண்ட்ரட் என்னமோ தான் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஸோ நல்லா அழகாக இல்லையா நல்லா இருக்குது எங்கேயாவது நம்ம இந்த குட்டி பசங்கள் டூருக்கெலாம் போகும்போது போட்டுப்பாங்க அண்ட் இது வந்து லன்ச் லன்ச் பேக் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு பட் இந்த மாதிரி பேக் கூட இந்த ப்ரீகேஜி அந்த மாதிரி குட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து இந்த பொம்மை போட்டது தாங்க செம்ம செம்மையாக இருந்துச்சு சும்மா நம்ம வந்து யூஸ் பண்ணினாலும் வாங்கி அழகு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பேக்ஸ்லாம் நிறையா இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாமே வேறு லெவல் செம்மையாக யூனிக்காக இருந்துச்சு நல்லா இருந்துது ரேட்டும் ஓகே தான் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் ஏன்னா அதுக்கேற்ற குவாலிட்டியும் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேட் வந்துட்டு கம்மி அண்ட் டெய்லி வியர்ஸ் போடுற மாதிரி இதெல்லாம் வந்து ஃபங்கி கலர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு மோஸ்ட்லி இந்த நம்ம இந்த சோலி அதுக்கப்புறம் இந்த டாப் ஃபு அதுக்கப்புறம் எதுனா கிராப் டாப் ஸ்கர்ட்லாம் போடுவோம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஜுவல்லரிஸ் இந்த ஒயிட்லாம் பாருங்களேன் குந்தன் ஸ்டோன் வச்சு செம்மையாக இருந்துச்சு ஃபோனில் பார்க் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் நமக்கு அதுக்கேற்ற ட்ரெஸ் எதுவும் இல்லை அதனால வாங்கியும் வேஸ்ட் அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன் இந்த மாதிரி க்ரீன்லாம் வந்து பாருங்களேன் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மூவிஸ் அதுக்கப்புறம் ஏதாச்சும் சீரியல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி மாடல்லாம் நல்லா இருந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு நம்ம அந்த டைம்லலாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக அண்ட் இதெல்லாம் வந்து இந்த கோல்டு ஃபினிஷில் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு எல்லாமே பட் நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்காக இது எல்லாமே வந்து அப்படியே உங்களுக்கு ரேண்டமாக எடுத்து எடுத்து காட்டினேன் அவ்வளோதான் இதோட ரேட்லாம் சிலது காமிச்சிருப்பேன் சிலதுக்கெலாம் இருந்திருக்காது ஏன்னா அதை எடுத்து பின்னாடி இருக்கிற மாதிரி இது பார்க்கும்போது எனக்கு ஹல்தியிலலாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சு அழகாக இருந்துச்சு அண்டு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு அண்டு இந்த ரிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் செம்ம காஸ்ட்லி இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்தது அண்ட் அதுக்கேற்ற குவாலிட்டியும் இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ நான் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்துட்டு ரேட் பாருங்கள் நான் காமிப்பேன் எவ்வளோ ரேட்டுன்னு பாருங்கள் டூ த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ் சத்தியமாக நான் வாங்க மாட்டேன் அண்டு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்னாவே நான் யோசிப்பேன் இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்தது அண்டு போட்டதும் இல்லை பாதியில் வந்து ஸ்டக்காகிடுச்சு ஐயையோ அம்மா நினச்சிக்கிட்டேன் அண்ட் எப்படியோ அதை வந்து கழட்டி எடுத்துட்டேன் அதுக்கு நிலாக்கு தான் சும்மா பார்த்துட்டு வந்தேன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அவன் எதுவுமே போட மாட்டான் கையில் கையிலையும் சரி கழுத்துலேயும் சரி எதுவுமே போட மாட்டான் அண்ட் எங்கேயாவது வெளில போனால் போடுவோம் அவ்வளோதான் தவிர அதுவுமே நான் சொன்னால் போடுவான் எல்லாத்தையும் கழட்டி வச்சிட்டான் சரி இந்த மாதிரி ஏற்றும் ஃப ஃபங்கியாக ஃபேன்சியாக அந்த மாதிரி இருந்தால் போடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் பட் எதுவுமே அவனுக்கு வந்து செட் ஆகலை ஆக்சுவலாக அவனுக்கு போடாதனாலயா ஐ மீன் எப்போவுமே போடாமல் இருக்கிறாலே இருந்தாலும் போடும்போது எதுவும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவன் கைக்கு நான் ஒரு காப்பு வாங்கி கொடுத்தேன் அதுவே அவன் கழட்டி கழட்டி வச்சுருவான் ஒரு சில்வர் கலர் கலரில் டீ நகரில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு எப்பயாவது ஞாபகம் வந்தால் போடுவோம் அவ்வளோதான் அதுவே அவன் போட மாட்டான் ஸோ அதனால் எதுக்கு இவனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதை போட்டுப்பார் அதை போட்டுப்பார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் அண்ட் மெயினாக வந்து ஷாப்பிங் வந்ததுக்கு காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து ஏதாச்சும் மந்த்லி ஏதாச்சும் ஒரு சாட்டர்டே வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிடுவாங்க எனக்கா செ கடுப்பு என்னடா செம கடுப்பு நான் தூங்கி தூங்கி அந்திருக்கும்போது கரண்ட்டே இல்லை மணி ஒம்பது மணிக்கெலாம் போயிடுச்சு நான் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் பார்த்தேன் என்னடா இது ஒரு மாதிரி அனல் அடிக்குதுன்னு பார்த்தா கரண்ட்டு கட்டாயிருந்தது ஃபோனில் சுத்தமாக சார்ஜும் இல்லை தேர்ட்டின் பெர்சன்ட் என்னமோ தான் இருந்தது அண்டு சரி அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் இருக்க செம்ம கடுப்பாக இருக்கும் கரண்ட் அங்கே இல்லைன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அப்படி தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஷாப்பிங் சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கிளம்புனேன் அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக வந்து பாருங்களேன் ஃபுல்லாக இந்த நல்ல குவாலிட்டியாக இருக்கிற நெக் பீஸ் எல்லாம் இருந்தது நான் வச்சு பார்க்கலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் சரி வேணாம் அப்படின்னு ஒரு மூடில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எல்லாமே ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் ஆக்சுவலி கம்மி ரேட்டு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த நெக் பீஸ் வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக நான் வந்து பார்த்துருக்குறேன் பட் இங்கே ரொம்ப அஃபோர்டபுள் குவாலிட்டியாக இருக்குது அதுதான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது லைக் என்கேஜ்மெண்ட்க்கு இல்லை குட்டியாக ஏதாச்சும் வீட்டில் பார்ட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இங்கே ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடு என்னென்னா எனக்கு நான் அன்றைக்கி நைட்டு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ஐ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு ஸோ மெட்ராஸே கிடையாது ஏன்னா எனக்கு வந்துட்டு வலிக்கலை ப்ளஸ் அந்த ஒரு மாதிரி இதெல்லாம் ஆகலை பட் ஒரு மாதிரி இருந்தது சரி எதுக்கும் நான் வந்துட்டு சும்மா ஒரு கூலர்ஸ் மாதிரி வச்சேன்னா எனக்கு ஏன்னா நீ ஃபோன் பார்க்கும்போது கண்ட தண்ணி வந்து அதனால் இரிட்டேஷன் ஆகணான்னு சொல்லிட்டு நான் சரி வச்சேன் அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சரி கார் ஓட்டுறதை வந்து டச் விட்டு போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்த ஓட்ட பார்த்துட்டு இருந்தாரு ஸோ அது வந்து தான் வெளியில் எடுத்து கொடுப்பான் பிகாஸ் எங்கள் வீட்டினோட அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து இருக்கிறதால அது ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பானால பேக்கில் தனியாக நின்று அதெல்லாம் எடுக்க முடியாது ஸோ நிலாவும் முதல்லாம் வந்து ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக என்னையும் கூப்பிட்டாங்க நான் எனக்கு ஆல்ரெடி கண் இந்த மாதிரி இருக்கா சரி எனக்கு வர எங்கேயும் மூலில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து போகல ஸோ இவங்க மட்டும் வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தாங்க ஸோ என்னோட ஒரு குட்டி டே இப்படி தான் போச்சு ஸோ வேறு ஒரு வீடியோட இன்னொரு டே நான் வரேன் டேட்டா